இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? விகாரி வருடம் மாசி மாதம் 30 நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 13 தேதி 2020. நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. யோகம் சித்த யோகம். இன்றைய திதி சதுர்த்தி. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. பின்னர் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூலம் மேற்கு. இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷம், இன்று விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கையும் புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும். புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரும் யோகம் இன்று உங்களுக்கு அமையும். வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்வீர்கள். உறவு மற்றும் நண்பர்களின் பூரண ஒத்துழைப்பும் கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான ஆதாயம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு செலவுகளும் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்திற்கு இன்று மங்கையரால் மன மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி இன்று அமையும். மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்கும். இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்படும். அரசு வழி அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம். கார்த்திகை 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி மிக்க நாள். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள். நல்ல யோக பலன்களை எதிர்பார்க்கலாம். எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் தடையின்றி கிடைக்கும். தொழில் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி திசையை நோக்கி இன்று உங்களுக்கு செல்லும். கவர்ச்சிகரமான ஆடம்பர பொருட்களை பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களின் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரிப்பீர்கள். மாணவர்கள் தினசரி தங்கள் பாடங்களை அக்கறையுடன் படித்தாலே அதிக மதிப்பெண்களை பெற முடியும். ரிஷபராசி, வீட்டில் சுபமங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுகள் நடைபெறும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள். அரசு பதவியில் உள்ளவர்கள் உயர் அதிகாரிகளின் தயவால் பயன்பெறுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளிடையே ஏற்பட இருந்த குழப்பங்கள் சரியாகும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற மிகுந்த அக்கறையுடன் படித்தல் அவசியம். வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை இன்று வாங்கி மகிழ்வீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் மகிழ்ச்சி நிலவும். மனையின் ஒத்துழைப்பால் இன்று உங்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்குவீர்கள். சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஆகியவை ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்பட்டு கோவில் குளங்களுக்கு தேவையான பணத்தை நன்கொடையாக வழங்கி மகிழ்வீர்கள். நட்பால் முன்னேற்றமும் கிடைக்கும். மிருக சிரிஷம் 1 மற்றும் 2 பாதங்களுக்கு இன்று இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீர்கள். உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழில்
புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள். வீண் செலவுகளை குறைத்து சேமித்து வைப்பது நல்லது. வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிக்க கடினமாக உழைத்தால் மட்டுமே ஆதாயம் கிடைக்கும். அன்னையின் அன்பும் அரவணைப்பு மற்றும் உதவிகளும் ஆதரவாய் இருக்கும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசி போவது நல்லது. நண்பர்களும் பகைவர்களாக மாறும் காலம் என்பதால் நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேர்களில் ஓரளவே பணவரவு இருக்கும். கோபத்தை அடக்கினால் குழப்பங்கள் குறையும். சகோதரர்களிடம் சண்டை புரியாமல் அனுசரித்து போவது நல்லது. மாணவர்கள் தேர்வுக்கு தீவிரமாக படித்து கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். பணம் சம்பாதிப்பதில் ஆக்கமும் ஊக்கமும் ஏற்படும். சிலருக்கு பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும். வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும். பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். சிலர் பல வகையிலும் பிறரால் பாராட்டப்பட்டு உயர்வு அடைவீர்கள். பணிபுரியும் பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இனிய நாள். புண்ணிய திருத்தல யாத்திரைகள் செல்வதால் மகிழ்ச்சியும் மன அமைதியும் ஏற்படும். சீரான பொருளாதார உயர்வினால் எப்போதும் மனதில் மகிழ்ச்சிகள் பொங்கும். பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும். குடும்பத்தாருக்கும் அவர்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் குதூகலமாய் இருப்பார்கள். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கூடும். பூமி வீடு மூலம் லாபம் ஏற்படும். சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம். மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரும். மதிப்பு கௌரவம் உயரும். சோம்பேறித்தனம் அதிகரிக்கும். பெண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடும். அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்களையும் மற்றும் கௌரவத்தையும் அடைவீர்கள். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்களெல்லாம் வீடு வந்து சேரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். கல்வியில் வெற்றி பெற கடினமாக படிக்க வேண்டும். உடன் பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள் பதவிகள் ஆகியவை கிடைக்கும். அரசாங்க துறைகளின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும். சிலருக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். கடகராசி இன்று குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணவரவை பொறுத்தவரை பிரச்சனை எதுவும் இருக்காது. உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவதில் சற்று அலைச்சல் ஏற்படும். கடன்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவது அவசியம். வேலைக்கு செல்லும் அன்பர்களுக்கு சக பணியாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மேலதிகாரிகளை அணுகும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவு உண்டாகும். பற்று வரவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள முடியாதபடி சில தடைகள் உண்டாகும். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். பாடங்களை ஆர்வத்துடன் கவனிப்பீர்கள். பெற்றோர் உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார்கள். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். சலுகைகளும் கிடைக்கும். சிம்ம ராசி இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்கும் அளவுக்கு பணவரவு இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியுடன் ஆதாயமும் தருவதாக இருக்கும். திருமணத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம்.
சிலருக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். சில நேரங்களில் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை அவசியம். வியாபாரத்தில் விற்பனையை அதிகரிக்க கூடுதல் உழைப்பு தேவை. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட்டாலும் பாதி எதுவும் இருக்காது. கலைத்துறையினருக்கு வாய்ப்புகளும் வருமானமும் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும். சிலருக்கு சக கலைஞர்களின் ஆதரவால் புதிய நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெற்றோர் மிகவும் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். குடும்ப நிர்வாகத்தில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நாள். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகமாக வைத்திருக்கும். கன்னிராசி, இன்று பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் சாத்தியம் உள்ளது. சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் கசப்பு உணர்வுகளும் மாறி சுமூகமான உறவு ஏற்படும். உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். தாயாரின் உடல் நலனில் கவனம் செலுத்தவும். அலுவலகத்தில் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. சிறிய தவறு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தின் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்களால் தேவையான உதவிகள் கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு போதிய வருமானம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் சில தடைகள் ஏற்படும். மாணவர்களுக்கு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆசிரியர், பெற்றோர் பாராட்டுகள் உங்களை உற்சாகப்படுத்தும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான நாள். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தவும். துலாம் ராசி, இன்று பணவரவு போதுமான அளவு இருக்கும். செலவுகளும் அளவாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்வார்கள். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டாகும். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும். என்றாலும் அதனால் நன்மையே ஏற்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வரும். என்றாலும் அதன் மூலம் போதிய வருமானம் வருவதற்கில்லை. மாணவர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டிய காலம். சக மாணவர்களிடம் பழகுவதில் கவனமாக இருக்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான நாள். வேலைக்கு சென்று வரும் பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி நேயர்களே, எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் இன்று செயல்படுங்கள். அப்போதுதான் எதிர்வரும் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும். நீங்கள் நன்கு ஆலோசனை செய்த பின் எடுக்கும் முடிவுகள் பெரும்பாலும் வெற்றியையே தரும். எனவே அந்த நடைமுறையை தொடர்ந்து கடைபிடிப்பது இன்றும் நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே சிறு சிறு சச்சரவு ஏற்படக்கூடும். அந்த பிரச்சனைகளை பொறுமையாக கையாளுவதுதான் ஒரே வழி. பெண்களுக்கு தாய் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் ஓரளவு முன்னேற்றம் காண முடியும். இருப்பினும் பொருளாதார நிலையில் சற்று பின்னடைவையே சந்திப்பீர்கள். கேளிக்கை உல்லாசங்களிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. அரசு வழியில் சில நன்மைகள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லும் பெண்களின் கைப்பொருள் களவு போகக்கூடிய நிலை வரலாம். அலுவலகத்தில் முக்கிய கோப்புகளின் மீது முழு கவனத்தையும் இன்று வையுங்கள்.
தனுசு ராசி நேயர்களுக்கு நற்பலன்களுக்கு குறைவில்லாத நாள் இன்று. யாரிடமும் முக்கிய விஷயங்களை வெளிப்படையாக பேச வேண்டாம். அளவான பேச்சு தற்சமயம் உங்களை காப்பாற்றும். எவ்வளவு நெருக்கமானவராக இருந்தாலும் அவர்களுக்கு வாக்குறுதி எதையும் தந்துவிடாமல் தவிர்ப்பது அவசியம். பணத்தட்டுப்பாடு ஏற்படாமல் சமாளிக்க நீங்கள் திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும். நண்பர்கள் கூட இப்போது உதவி கேட்டு தொல்லை தர முற்படுவார்கள். இது போன்றவர்களை பக்குவமாகத்தான் சமாளிக்க வேண்டும். கொஞ்சம் கடின சொற்களை பயன்படுத்தினாலும் நட்பில் விரிசல் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படவும் வழி பிறக்கும். சிலருக்கு திடீர் தனவரவு உண்டு. பெண்களில் சிலர் மகப்பேறு பாக்கியத்தை பெறுவார்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை போன்றவற்றில் உள்ளவர்கள் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதை நினைத்து மகிழ்ச்சி கொள்வார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வழக்கமான நிலையில் மாற்றம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. என்றாலும் உயர் அதிகாரிகளின் ஆதரவால் சிலருக்கு வருமானங்கள் கிடைக்க வழியுண்டு. மகிழ்ச்சிகரமான தகவலை கடிதம் ஒன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சிலருக்கு பெருமைகளும் சிலருக்கு அதிக செலவுகளும் ஏற்படலாம். மகர ராசி நேயர்களுக்கு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை பொருட்படுத்த தேவையில்லை. பெரும்பாலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியையே பெறக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உயர் அதிகாரிகளின் ஆதரவின் காரணமாக சில சலுகைகளும் கிடைத்து மகிழ்ச்சிகள் பெறுவீர்கள். தேவையின்றி சில நேரங்களில் விதிமுறைகளுக்கும் மனசாட்சிக்கும் எதிராக நடந்தாக வேண்டிய நிர்பந்தங்கள் சிலருக்கு ஏற்படக்கூடும். கலைஞர்கள் புதிய வாய்ப்புகளை பெற்று மகிழ்வீர்கள். சிலர் பழைய பாக்கிகள் வசூலாவதை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் முன்னேற்றமான பலன்களை இன்று காண்பீர்கள். வாடிக்கையாளர்களின் திருப்தியை கருத்தில் கொண்டு செயல்படுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் கூட்டாளிகளிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வருவது அவசியம். மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் படிப்பில் கவனம் செலுத்தி வருவதை கண்டு பெற்றோர்கள் மகிழ்வார்கள். இருப்பினும் மாணவர்கள் தங்களுக்குள் இருக்கும் விளையாட்டு ஆர்வத்திற்கு கொஞ்சம் தடை போட்டால் படிப்பில் வெற்றி கொடி நாட்டலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க விட்டு கொடுத்து செல்லுங்கள். கும்பராசினியர்களே, வீடு, பூமி போன்ற விஷயத்தில் அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்கவும். ஓரளவுக்கு உற்சாக குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களுக்கு மற்றவர்களால் மறைமுக கெடுதலும் ஏற்படலாம். நீங்கள் செய்து வரும் நற்பணன்களால் மறையும். உங்களுக்கு எந்த வகையிலும் கெடுதல் ஏற்படுத்த முடியாது என்பதால் மனதில் பயம் கொள்ள வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலையை முடிப்பதில் அதிக அக்கறை எடுத்து கொள்ளுங்கள். பணிகளை விரைந்தும் கவனமாகவும் செய்து முடிப்பதன் மூலம் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்று மகிழ்வீர்கள். திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு இப்போது திருமணம் முடிவதற்கான சூழல் உருவாகும். வரன்களை தேர்ந்தெடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். தாய் வழி உறவினர்கள் உங்கள் மீது மிகுந்த அக்கறை காட்டுவார்கள். சிலர் அசையா சொத்துக்களை விற்க முயற்சி செய்வீர்கள். சிலருக்கு குடியிருக்கும் வீட்டை மாற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். மகான்களின் தரிசனம், ஆலய தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். பிள்ளைகளின் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். பால் பொருட்கள், எண்ணெய் வகை போன்ற திரவிய பொருட்களால் ஆதாயம் மிகுதியாய் கிடைக்கும். வேலை வாய்ப்புக்காக விண்ணப்பித்து விட்டு காத்திருந்தவர்கள் தகுந்த வேலை கிடைக்கப் பெறுவீர்கள். மீனராசினியர்களுக்கு இன்று நன்மையும் தீமையும் கலந்த நாள். நற்பலன்கள் பலவற்றிற்கு இடையே ஓரிரு சங்கடங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாயிருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் துறையில் வெற்றி வாகை சூடுவீர்கள். வாடிக்கையாளர்களின் திருப்தியை மனதில் கொண்டு செயல்படுவீர்கள். தொழில் தொடர்பான ஒன்றிரண்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பமில்லாத இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு.
இருந்தாலும் அவற்றை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் மாறி செல்லும் இடத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் பலவும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சக பணியாளர்களிடமும் சுமூகமாக பேசி பழகுவது அவசியம். இரவு நேரங்களில் பயணம் செய்வதை தவிர்ப்பது அவசியம். வாகனங்களை ஒட்டி செல்பவர்கள் வேகத்தை குறைத்து செல்லுங்கள். ஒரு சிலருக்கு நல்லவர்களின் கோபத்துக்குள்ளாகும் நிலை ஏற்படும். கூட்டு தொழில் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெற்று லாபங்கள் காண்பீர்கள். உங்கள் சாமர்த்தியத்தை பல வகையிலும் வெளிப்படுத்தி குடும்ப நிர்வாகத்தில் நற்பெயர்களை பெண்கள் இன்று பெறுவீர்கள். சிலருக்கு பொறுப்பான பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடு மறையும்.